நம்ம என்னதான் நார்த் இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சவுத்தில் நமக்கு உண்டான ஒரு இடம் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம், திமுக அதிமுக தான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் ஒரு இடம் தான் நம்ம ஆண்டுகிட்டு இருந்தோம், அந்த ஒரு இடமும் மே மாதத்திற்கு அப்புறம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் ஆந்திராவில் என்ன கதைன்னே தெரியலையே, என்ன கதை அப்படிங்கிறத இப்போ பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் 2018க்கு பிறகு பல அரசியல் மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாநிலங்களிடையே நிறைய போட்டிகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி கடந்த வாரம் என்டிஏ கூட்டணியா இந்தியா கூட்டணியா அப்படிங்கிற பேர் சமூக வலைத்தளங்கள்லேயும் சரி ஊடகங்கள்லேயுமே சரி எந்த அளவுக்கு ஒரு வைரல் கண்டென்ட்டாக மாறினுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, அதாவது காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அதனுடைய தொடர்பாக இருக்காங்க. இந்த பக்கம் அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க, பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் மத்தியில் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டை இது தொடர்பாக சொல்லியிருந்தாலும் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் யார் என்ன கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறது இன்ன நாள் வரைக்குமே தெரியல. ஆந்திராவே இரண்டு மாநிலங்களாக பிரிஞ்சிருச்சு 2014க்கு பிறகு, ஆந்திரா தெலுங்கானா. இதில் தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் வந்து இப்போ வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. பாரதிய ராஷ்டிரிய சமிதி அப்படிங்கிறது தான் அவருடைய கட்சியோட பேராக இருக்குது. நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்களா இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து எந்த கூட்டணியிலுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்சி, இந்த மாதிரியான நிறைய விமர்சனங்கள் அந்த கட்சி மேலே இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி மக்களினுடைய செல்வாக்கு அந்த கட்சிக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் தொடர்ச்சியாக அவங்க வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெற்றுட்டு வராங்க. இது ஒரு தனி கதையாக இருந்தாலும் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கீங்களா என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த வருஷம் இறுதியில் தெலுங்கானாவில் வந்து தேர்தல் நடக்க போகுது. அப்படி தேர்தல் நடக்கும்போது கண்டிப்பாக பாஜகவை பற்றியும் காங்கிரஸை பற்றியும் பல விதத்தில் விமர்சனங்கள் வைப்போம், ஏன் சண்டை கூட போடுவோம். இந்த மாதிரி மாநிலங்களுக்குள்ளே நாங்கள் அடிச்சுக்கிட்டு தேசிய அளவில் எப்படி நாங்கள் ஒன்றா இருக்க முடியும்? அதனால் காங்கிரஸையும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், பாஜகவையும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், என்டிஏ கூட்டணியிலையும் இல்லை இந்தியா கூட்டணியிலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு அழுத்தமான பதிலை சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் வந்து ஆந்திராவில் பார்த்திங்கன்னா பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கட்சிகள். ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதாவது ஜெகன் மோகன் ரெட்டி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் அதாவது சந்திரபாபு நாயுடு, இன்னொன்று வளர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஜனசேனா பவன் கல்யாணனுடைய கட்சி. இதில் முதல்ல சொன்ன ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை பற்றி பார்ப்போம். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி 2011 ஜெகன்மோகன் ரெட்டியால் துவங்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 12 ஆண்டுகளில் அவங்க ஆட்சியை பிடிச்சி ஒரு 4 ஆண்டுகள்கிட்ட ஆந்திராவை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெகன்மோகன் ரெட்டி மத்திய அரசு கூட ஒரு அனுசரணையான உறவை தான் கடைபிடிச்சிட்டு வர்றாரு. அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. மத்திய அரசு எந்த மசோதாவை நிறைவேற்றினாலும் அது மாநில தொடர்பாக எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவேற்றி ஒரு கரெக்டான உறவை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் மத்திய அரசுக்கிட்ட எந்த விதமான ஒரு சண்டையும் கடைபிடிக்காமல் எந்த விதமான தகராறும் பண்ணாமல் மத்திய அரசுக்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இருந்தால் மாநிலங்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஆட்சியை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தாலும் எதிர்கட்சியெல்லாம் சும்மா இருப்பாங்களா? இவருக்கும் பாஜகவுக்கும் லிங்க் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எல்லா செய்தியாளர் சந்திப்புலையுமே சந்திரபாபு நாயுடு வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி இது விஷயமா பல செய்தியாளர் சந்திப்பில் கோபமாகவே பதிலடிச்சிருக்காரு. எனக்கும் பாஜகவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, ஒரு மாநில கட்சி மத்திய அரசு கூட எந்த அளவுக்கு ஒரு இணக்கமான உறவை கடைபிடிக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான உறவை தான் நான் கடைபிடிச்சிட்டு வர்றேன் அப்படிங்கிற ஒரு பதிலை தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. சரி இதெல்லாம் ஓகே, தேர்தல்னு வந்தால் கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது
தேர்தல்னு வந்துட்டால் நான் நோங்கிற பதிலை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் ஜெகன்மோகன் ரெட்டி இன்ன நாள் வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்காரு. சரி, இது ஓகே. ஆப்போனண்ட்டில் இருக்க அந்த எதிர்கட்சி என்னப்பா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே கடந்த 4 ஆண்டுகள் கரெக்டாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலும் 2024 சட்டப்பேரவை தேர்தலும் ஒரே நேரத்தில் தான் வரப்போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு வந்து ஓப்பனாகவே ஒரு டாக் வந்து சொல்லியிருந்தார், இந்த தேர்தலில் மட்டும் நான் ஜெயிக்கலைன்னா அரசியலை விட்டே போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து சொல்லியிருந்தார். உண்மையாகவே அரசியல்வாதிக்கு இது வந்து ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். சந்திரபாபு நாயுடுக்கு தற்போது 73 வயசு ஆயிருக்கு. 73 வயசுலேயும் ஆந்திரா மாநிலத்திற்கு நான் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து தொடர்ச்சியாக அரசியலில் வந்து இயங்கிட்டு இருக்காரு. சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் 2014 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட தான் கூட்டணியில் இருந்தாங்க. அந்த ஒரு கூட்டணி ரொம்ப நல்லாவே தான் தொடர்ந்துட்டு வந்துகிட்டு இருந்தது. 2018 ஆந்திராவுக்கு சிறப்பம்சம் கொடுக்கக்கூடிய மாநிலமாக நீங்கள் வந்து சில அறிவிப்புகளாம் அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மத்திய அரசுக்கிட்ட வந்து வச்சாங்க. ஆனால் அந்த கோரிக்கையை மத்திய அரசு, அதாவது அன்னைக்கு மத்தியில் இருந்த பாஜக அரசு வந்து நிறைவேற்றாத காரணத்தினால அந்த ஒரு கூட்டணியிலேருந்து விலகி 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவுக்கு எதிராக நின்று செயல்பட்டார். தற்பொழுது மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதா சொல்லப்படுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பாஜக கூட கூட்டணி வச்சாங்கன்னா பல விதத்தில் நம்ம கட்சிக்கு லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா பல அரசியல் பின்னணி தகவல்கள் வந்து சொல்லப்படுது. அதற்கு உண்டான மறைமுக பேச்சுவார்த்தையெல்லாம் கூட இப்போ நடந்துக்கிட்டு இருக்கான். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, லாபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த லாபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து தேர்தல் ரீதியாக என்னென்ன நன்மைகள்லாம் தெலுங்கு தேசம் கட்சிக்கு கிடைக்குமோ அந்த மாதிரியான லாபம்தான். நீங்கள் வேறு எந்த லாபமும் நினச்சிக்காதீங்க. சரி, இந்த 2 கட்சிகளும் முடிஞ்சாச்சு, அடுத்து ஒரு கட்சி இருக்கே, அதான் நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் கட்சி. அந்த ஒரு கட்சியை பற்றி எந்தவித டீட்டெயிலும் இல்லை அப்படின்னு பார்க்குறீங்களா? பவன் கல்யாணை பற்றி சின்ன சின்ன தகவல்களாக இருந்தாலும் அழுத்தமான தகவல்களே நமக்கு கிடச்சிருக்கு. பவன் கல்யாண் வந்து 2014 மார்ச் மாதம் வந்து ஜனசேனா கட்சி வந்து ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 9 ஆண்டுகளில் ஒவ்வொரு தேர்தலையுமே போட்டி போட்டு போராடி ஏதோ ஒரு விதத்தில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது அரசியல் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமா? இன்ன நாள் வரைக்கும் ஜனசேனா கட்சிக்கு சரியான வெற்றி கிடைக்கல. அந்த ஒரு வாய்ப்பை 2024 சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்திக்கணுங்கிற நோக்கத்தில் தான் பவன் கல்யாண் வந்து படங்கள் நடிக்கிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு முழு மூச்சாக அரசியலில் இறங்கி செயல்பட்டுருக்காரு. என்டிஏ கூட்டணியில் அந்த 38 கட்சிகளில் ஜனசேனா கட்சியும் ஒரு கட்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜனசேனா கட்சி பாஜகவோடு இணைந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் 2024 ஆந்திரா சட்டப்பேரவை தேர்தலையும் சந்திக்க போகிறாங்களாம். இதன் பிறகு இந்த கூட்டணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்வதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா ஆந்திராவினுடைய அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது பவன் கல்யாணும் என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க, சந்திரபாபு நாயுடும் என்டிஏ கூட்டணியில் இருக்க போகிறதா தகவல்கள்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தா உங்கள் கணிப்பு கரெக்டு தான். இவங்க 2 பேரையும் சேர்த்து ஜெகன்மோகன் ரெட்டியை கார்னர் பண்ணுறது தான் பாஜகவினுடைய பிளானாக இருக்க போகுது அப்படிங்கிறது பல அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடிய மற்றொரு தகவல். இது எல்லாத்தையும் தாண்டி யார் என்ன கூட்டணியில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் வரல. என்டிஏ கூட்டணியில் பவன் கல்யாண் இருக்காரு, ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு என்டிஏ கூட்டணியில் இருப்பாங்களா அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் தெரியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான கருத்தாக இருக்குது. தமிழ்நாட்டில் தேசிய கூட்டணியில் யார் யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. கேரளாவில் அந்த பக்கமே போக வேணாம், பாஜகவிற்கு அந்தளவுக்கு சரியான இடம் கிடைக்கல. கர்நாடகாவில் நடந்துக்கிட்டு இருக்கிறதே காங்கிரஸ் ஆட்சி தான். ஆந்திராவில் இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த விளையாட்டுகள் வீர விளையாட்டாக ஆக போகுதா இல்லை விமர்சனத்திற்கு உண்டான விளையாட்டு ஆக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.